எரிபொருள் சூத்திரத்தில் சதி. 200 ரூபாவிற்கு எரிபொருளை வழங்க முடியும். வெளிச்சத்திற்கு வந்த தகவல். புடினுடனான பேச்சுவார்த்தை வெற்றி. இலங்கைக்கு வருகை தந்த ரஷ்ய எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகள். குறைவடைந்த எரிபொருளின் விலை, ஆனால் மேலதிகமாக 700 மில்லியன் ரூபாய் செலவு. அதிகரிக்கும் வட்டி வீதம், இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவித்தார். கொழும்பின் சில இடங்களில் நடைமுறைக்கு வரும் தடை, நீதிமன்றம் உத்தரவு. ராணுவ வீரர்களுக்கு வெளிப்படையான தண்டனை, சரத் பொன்சேகா வலியுறுத்து. இலங்கைக்கு வந்து குவியவுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். 200 ரூபாவிற்கும் குறைந்த விலையில் எரிபொருளை வழங்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கோப் குழு கூட்டத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை வழங்கும் போது பிரச்சினை ஒன்று உள்ளமை தெரிய வந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தபோது குறித்த அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள சூத்திரமானது எந்தவித அடிப்படை தன்மையும் இல்லாமல் உள்ளதோடு அதற்கமைய விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கமே கடந்த 2 மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான கட்டணம் மற்றும் அதற்கான வரி என்பன தொடர்பில் நாம் ஆராய்ந்துள்ளோம். அவற்றுக்கிடையில் 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையான வித்தியாசம் காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இருவர் இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச உள்ளிட்ட சிலர் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று குறித்த இருவரையும் வரவேற்றிருந்தனர். இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக இவர்கள் இருவரும் இலங்கை வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ரஷ்ய அரசு தலைவர் புடினுக்கும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கும் இடையில் தொலைபேசி ஊடாக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் தற்போது எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் எரிபொருள் வழங்கி உதவுமாறும் அரசு தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை 10% குறைவடைந்துள்ள நிலையில் வருகை தரவுள்ள எரிபொருள் கப்பலுக்கு மேலதிகமாக 700 மில்லியன் ரூபாய் செலுத்த உள்ளமை எந்த அளவிற்கு நியாயமானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹர்ஸ்டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் பிரதான பிரச்சினையாக தீவிரமடைந்துள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தை விரைவில் சரிசெய்ய ஒழுங்கான விநியோக கட்டமைப்பு அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார். உலக சந்தையில் எரிபொருளின் விலை 10% குறைவடைந்துள்ளது. $115 காணப்பட்ட ஒரு எரிபொருள் தாங்கியின் விலை தற்பொழுது $99 என மதிப்பிடப்பட்டுள்ளது. நிலையான வைப்பு வீதம் மற்றும் நிலையான கடன் வீதம் ஆகியவற்றை அதிகரிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. அதன்படி நிலையான வைப்பு வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி விகிதங்கள் முறையே 14.50% மற்றும் 15.50% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நாணய கொள்கை நிலைப்பாட்டை கடுமையாக்குவது அவசியம் என்று கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பின் சில வீதிகளுக்குள் பிரவேசிக்க துறவிகள், சர்வ மத குருக்கள் மற்றும் அவர்களது உறுப்பினர்கள் அடங்கிய பல அமைப்புகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதன்படி சுரகிமு லங்கா தேசிய இயக்கத்தின் அழைப்பாளர் பாகியங்கள் ஆனந்த சாகர தேரர், ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கத்தின் தலைவர் உலப்பன சுமங்கல தேரர், பூமி மாதா மனசோத அறக்கட்டளையின் ஸ்தாபகர் கழுபோவில பதமத்தேரர் தலைமையிலான குழுவினருக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த நபர்கள் புறைக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒல்கேட் மாவத்தை போத்ருக்காராம விகாரைக்கு முன்பாக அல்லது புறக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேறு எந்த இடத்திற்குள்ளும் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒல்கோட் மாவத்தை ஸ்ரீ போத்ருக்காராம விகாரைக்கு முன்பாக உள்ள வீதியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடாரம் அமைத்து தொடர்ந்தும் தங்கியிருப்பதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுத்த கோரிக்கைக்கு அமைய புதுக்கடை நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொதுமகன் மீது தாக்குதல் நடத்திய இராணுவத்தினர் உட்பட இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்ட இராணுவ வீரர்களுக்கு வெளிப்படையான வகையில் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் மூலம் இராணுவ தளபதி, இராணுவம் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரின் நட்பெயரை பாதுகாக்குமாறு இராணுவ தளபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்துழைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மக்களை நோக்கி துப்பாக்கிகளை சுடுவதை தவிர்க்குமாறு காவல்துறை அதிகாரிகளிடமும் இராணுவத்தினரிடமும் கோரிக்கை விடுப்பதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து குவியவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கான விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். குறைவடைந்த எரிபொருளின் விலை, ஆனால் மேலதிகமாக 700 மில்லியன் ரூபாய் செலவு. அதிகரிக்கும் வட்டி வீதம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவித்தார். கொழும்பின் சில இடங்களில் நடைமுறைக்கு வரும் தடை, நீதிமன்றம் உத்தரவு. ராணுவ வீரர்களுக்கு வெளிப்படையான தண்டனை, சரத் பொன்சேகா வலியுறுத்தும். இலங்கைக்கு வந்து குவியவுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்.